Hey, Patambuchi! உலகம் கூட அழியலாம் அந்த உலகத்தினால ஒரு பிரபஞ்சமே அழியலாம் ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட் ஸோ நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்த ஒரு இடம் இங்கே தான் நினைக்கிறாங்க அந்த அருங்க பாருங்க ஐயோ மறந்துச்சு அம்மையாக இருக்கு அருமையாக இருக்கு ஆஹா அந்த ஓனானை பார்க்கும்போதெல்லாம் பண்ண பாவங்கள் நினைவுக்கு வருதுங்க ஸோ உங்களெல்லாம் நிறைய எவ்வளோ பேர் 90s கிட்ட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு கம் பண்ணுங்க ஸோ அண்ணா போர்டில் காமிச்சத பட்டா முடிச்சுங்க நம்ம இப்போ பார்த்தோம் பறந்து பறந்து போயிட்டு இருந்தோம் ஸோ இவன் தானா அவன் ஓகே ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் ரீவைண்ட் 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 ஊஹூ தரரரரர ஏய் பட்டாம்பூச்சி டேய் 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 இங்க வாடா பறந்து பறந்து போறான் ஜாலியா நான் வெயில்ல கொளுத்திட்டு இருக்கேன் குஷியே பாத்தியா இப்போ இங்க இவ்வளவு குஷியா பறந்துட்டு இருக்க இந்த ஒரு பட்டர்ஃப்ளைனால ஆப்பிரிக்காலயே புயல் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா கேட்கவே ஷாக்கிங்காக இருக்கல என்னதான் ஷாக்கிங்காக இருந்தாலும் இதுதான் உண்மை ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளை தேரின்னு சொல்கிறாங்க உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் இருந்துருக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எப்பவே கான்வர்ஸ் பண்ணுங்க அப்படி தெரியலாட்டி ஸோ இன்றைக்கி வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான டாபிக் பட்டர்ஃப்ளை தியரி ஸோ இந்த பட்டர்ஃப்ளை தியரி பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு பர்சனும் சரி ஸோ மெயினாக ஸ்கூல் படிக்கிற பசங்க அண்ட் காலேஜ் போகிறோம் ஸோ லைஃப்பில் யங்ஸ்டர்ஸ் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தியரி தான் பட்டர்ஃப்ளை தியரி அண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இப்போது இந்தியாவில் பறக்கிற ஒரு பட்டர்ஃப்ளைக்கும் சப்போஸ் ஃப்யூச்சரில் வேறு கண்ட்ரியில் ஒரு சுனாமியோ அல்லது புயலோ உருவாக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஏன்னா அவன் கனெக்டிவிட்டி அதுன்னு குழப்பான்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் அது இதான் ஒரு பட்டர்ஃப்ளை ஸோ இந்த பட்டர்ஃப்ளை இங்கே பறக்கிறதுக்கும் ஸோ அது உருவாகிற விண்டு ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன்னால் உருவாகிற ஒரு காற்று ஸோ ஒரு பெரிய லெவலில் கூட ஃபார்ம் ஆகலாம் ஸோ ஃபார்ம் ஆகி சப்போஸ் வேறு கண்ட்ரியில் ஒரு பெரிய புயலே உருவாகலாம் அந்த புயலினால கோடிக்கணக்கான மக்கள் கூட சாகலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது நான் சொல்லலைங்க ஸோ 1950 பட்டர்ஃப்ளை தியரின்னு ஸோ ஒரு புக்கே எழுதப்பட்டிருக்கு ஸோ யாராவது தான் எட்வின் லேடர்ன்ற ஒரு சயின்டிஸ்டான ஸோ அவரே எழுதியிருக்காரு அண்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஸோ இது ஒரு எக்ஸ்பிளைனாக சொல்லலாம்னு பார்த்தா ஏன்னா ஒவ்வொரு பர்சனும் லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போது நீங்கள் ஸோ ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஒரு பண்ணுற ஒரு விஷயம் ஸோ ஒரு ஆக்டிவிட்டி சப்போஸ் உங்கள் ஃப்யூச்சரே சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைனாக சொல்லணுமா உங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு வெளியே உங்களுக்கு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த சின்ன செடி வளர்ந்து ஒரு கண்டாக மாறுது அந்த கண்டு ஒரு பெரிய மரமாக கூட ஃபார்ம் ஆகலாம் அந்த மரத்தை சுற்றி நிறைய மரங்கள் வரலாம் அந்த மரங்கள் மூலமும் ஒரு பெரிய சிட்டி ஸோ பசுமையோடு இருக்கலாம் சப்போஸ் அந்த செடி ஆரம்பத்துலேயே நீங்கள் யாராவது ஒரு ஆள் புடிங்கி போட்டீங்க அப்படின்னா அந்த மரமும் சுற்றி மரங்கள் இருக்க வாய்ப்பில்லை ஒரு சிட்டியும் ஃபார்ம் வாய்ப்பில்லை அப்படியே உலகம் கூட அழியலாம் அந்த உலகத்தினால ஒரு பிரபஞ்சமே அழியலாம் ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட் ஸோ சப்போஸ் நீங்கள் ப்ரெசென்ட்டில் ஒரு பண்ணுற ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணலாம் ஸோ அதுதான் எது செய்கிறதாலும் ஸோ திங்க் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்க யோசிக்காமல் அந்த காலத்தே சொல்லுவாங்க ஸோ யோசிக்காமல் இந்த முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிசைட் பண்ணுற குரூப் சப்போஸ் நீங்கள் 10th 11th 12th நீங்கள் டிசைட் பண்ணுற குரூப் உங்கள் ஃப்யூச்சர் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ காலேஜில் நீங்கள் எடுக்கிற ஸோ டிபார்ட்மெண்ட் அதுவும் உங்கள் ஃப்யூச்சர் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன ஸோ ஒவ்வொரு முடிவுகளும் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணலாம் ஸோ அந்த தியரி எழுதுனாலும் சரி என்னோட சைட்லேருந்தும் சரி ஒன்றே ஒன்று தான் சொல்ல வரோம் இப்போது நீங்கள் எது பண்ணுறாங்க ஜஸ்ட் 1 செகண்ட் திங்க் பண்ணி பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்யூச்சரில் எது பண்ணுறாருந்தாலும் சரி எதுனாலும் சரி 1 செகண்ட் திங்க் பண்ணுங்கள் என் சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் அட்வைஸ் ஸோ எது பண்ணுறதுனாலும் ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பண்ணுங்கள் அண்ட் சொல்ல மாதிரி ஸோ இதை விட்ட பாருங்கள் ஸோ இதான் கேரளாவாங்க ஸோ நம்ம மூணாவது ட்ரிப்பில் பார்ட் 4 வீடியோ இது அண்டு ரொம்ப ரொம்ப சாரி நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ பார்ட் 4 வீடியோ எப்போ வரும்னு ஆல்ரெடி பார்ட் 3 போட்டு 3 டேஸ் 4 டேஸ்க்கு அப்புறம் தான்
ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ நிறைய ப்ராப்ளம், ஸோ ப்ராப்ளம்ஸ் யாருக்கு தான் இருக்காது, ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் தாண்டி வீடியோ போடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இனிமேல் எவ்ரிடே, ஸோ எவ்ரிடே என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி ஈவினிங் ஷார்ப்பாக ஈவினிங் 6:30 வீடியோ வந்துடும். ஏன்னா நீங்கள் ஒர்க்கோ ஸ்கூலோ காலேஜோ முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக 6:30 ஃபுல் வீடியோ ஸோ ரெகுலராக அப்லோட் பண்ணிடுவேன். அண்டு நான் பர்சனலாக பட்டு திரும்ப ஒரு அட்வைஸும் என் சப்ஸ்கிரைபர் குட்டி பசங்க சப்போஸ் யங்ஸ்டர்ஸ் ஃபியூச்சரில், ஸோ இந்த அட்வைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள் சப்போஸ் உங்கள் பாஸ்ட்டில் ப்ரெசென்ட்டில் திங்க் பண்ணி, ஸோ உங்கள் ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பழசை நினச்சி திங்க் பண்ணி உங்கள் ஃப்யூச்சரை இறந்துடாதீங்க. அண்ட் ஓகே, ஸோ ஸ்டேட்டை டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இன்னும் டாப்பிக்குள்ளேயே போகலாம் அப்படிங்களா? ஸோ இந்த ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபருக்கு, ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு, ஸோ ஓகே பட்டர்ஃப்ளை அப்படின்னு விட்டு ஈஸியாக போயிருந்துக்கலாம். பட் ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ் அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய எக்ஸட்ரா வில் பி நிறையா இருக்குங்க. ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரீட்டாக நம்ம மூணாவது ட்ரிப்பில் பார்ட் 4 வீடியோ தான் இது, நிறைய டைம் சொல்கிறேன். ஸோ இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி நான் கரெக்டாக ஒரு ரிவர் பார்த்துங்க, ஒரு ஃபால்ஸு, ஸோ செம்மையாக இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பின்னாடி வருது, நீங்களே பாருங்கள். ஸோ நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்த ஒரு இடம் இங்கே தான் நினைக்கிறேன், அந்த அருங்க பாருங்க. ஐயோ மறைஞ்சிருச்சு, எங்கே சின்ன ஒரு மன வருத்தம். ஸோ அங்கே போய் குளிக்க முடியல, அது ஒரு சின்ன மன வருத்தம். ஸோ வேற எதுவும் இல்லை. சரி கிளம்புவோம், அந்த ரோடு வேற சரியில்லைங்க, குண்டும் குழியுமா இருக்கு. ஸோ கேரளா பக்கம் வந்தாலும் இந்த பஞ்சாயத்து தான். குழியில தான்டா போய் விடுறேன், யாரா அவனுங்க? Don't feed wild animals. Animals are not pet. Respect their wavelength. So, சிந்தரை எதுவும் கொடுக்கூடாதாம். ஸோ புரிஞ்சுதாங்க, கேட்டுதா? பட் நம்ம பசங்க கேட்கறதே இல்லை. ஸோ அனிமல்ஸ்க்கு எதுவுமே சாப்பிட கொடுக்காது. ஸோ ஏன் அப்படி சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் பிஸ்கெட்டோ இல்லை பனானாவோ வேறு ஏதாவது கொடுத்தீங்க, அதை அப்படியே சாப்பிட்டு ரூட்டில் போட்டு போயிடும். ஸோ அதனால் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்ஸு நடக்கிற வாய்ப்பு இருக்கலாம், அது ஒரு ஃபஸ்ட் ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, நீ எப்படி சாப்பிட்டு சாக்லேட்டு அதுக்கு தாண்டி அதுக்கு அடிக்ட் ஆகிடும். ஸோ மற்ற பக்கம் எதுவும் சாப்பிடாம கூட இருக்கலாம். ஸோ நிறைய தாட்டில் வந்து யோசிக்கலாங்க, இதுக்காக தான் மோஸ்ட்லி எதுவும் சாப்பிட கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்கோ பாயிண்ட் இங்கேருந்து கத்துனா அப்படி எக்கோ கேட்கும் போல. ஆஹா, அந்த ஓனானை பார்க்கும்போதெல்லாம் பண்ண பாவங்கள் நினைவுக்கு வருதுங்க. ஸோ உங்களில் நிறைய எவ்வளோ பேர் 90s கிட்ட இந்த வீடியோ பாட்டுக்கிட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் நான் 2K கிட்ட தான், பட் இருந்தாலும் 2K கிட்டே பிறந்து 90s கிட்டே வாழ்ந்த ஒரு காலங்கள். ஸோ அன்றைக்கி பண்ண அந்த ஓனானை பார்க்கும்போது பண்ண பாவங்கள்லாம் ஞாபகம் வருது. ஸோ என்னைக்கு அடங்காத ஓனான்களை கொண்டு குமிச்சிருக்கேங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும், ஐயோ வீடியோவில் வேறு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் அது அறியாத வயசில் தெரியாமல் பண்ணிட்டோம், பட் இப்போ பார்க்கும்போது பாவமாக இருக்குங்க. ஸோ சின்ன வயசில் நிறையா பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் 90s கிட்ட இருந்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேரளாவுக்குள்ளே வந்துட்டேங்க. ஸோ ஃபைனலி கேரளா வந்துடும். கேரளாவே வேறு லெவலுங்க. ஸோ என்ட்ரன்ஸு செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லலாம், அந்த லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்லோமாக போட்டு ஒரு பிஜிஎம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸாக்டாக எந்த பிளேஸ்னு தெரிலங்க. ஸோ பட் வரும்போது ரிட்டர்ன் வரும்போது இங்கே தான் இருந்த சரௌண்டிங்லாம் ஏதோ ஒரு இடத்துல மான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக 8th பார்ட்டும் 9th பார்ட்லேயும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ குட்டி மான் தாங்க. ஸோ செம்ம க்யூட்டாக இருந்தது.
சொல்ல போனால் ஒரு 10 டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே நின்றுட்டு இருந்தது. நான் நின்னோம். ஸோ நானும் ஒரு கப்புள்ஸ் ஃபஸ்ட் நான் பார்க்கல, ஒரு கப்புள்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். உங்களுக்கு எயித்து பாட்டில் இல்லை நைன்த் பாட்டிலே வரும். ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக கேரளாக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் மூணாரில் மோஸ்ட்லி நான் எல்லா பிளேஸ்க்கும் சுற்றி பார்க்கல, ஜஸ்ட் நான் ரவுண்ட்ஸ் தான் போயிட்டு வந்தேன், இன்னும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல. ஏன்னா சோலோ தான் போயிருந்தேன். ஸோ கூட யாராவது வந்திருந்தால் கூட ஒவ்வொரு பிளேஸ் போய் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக ஸோ ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். பட் நான் போனது சோலோவோ, அதுவும் நான் லேட்டாக தான் கிளம்புனேன். செக் போஸ்ட் தாங்க பண்ணி நான் 12:00 ஈவினிங் நான் ரிட்டர்னு 6:30 செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 6:30 ரிட்டர்ன் வரணும் அப்படின்றப்போ எனக்கு ஒரு 2-3 hours தான் டைம் இருந்தது. அந்த டைமுக்குள்ளே என்னால் எவ்வளோ பிளேஸ் கவர் பண்ண முடியுமோ அண்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பர்சனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்ன ஒரு சின்ன மன வருத்தம், சோலோ ரைடு தாங்க. ஸோ சோலோ ரைடு நீங்கள் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறப்போ சோலோவாக போகாதீங்க, ஏன்னா மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ ஃபீலிங்க்காக தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. பட் அங்கே ட்ராவல் பண்ணுறப்போ ஸோ ஒரு மாதிரி லோன்ல, என்ன தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஹாப்பியாஸாக இருக்கும் ஸோ சோலோவாக போகிறப்ப இருக்கலாம், பட் ஒரு சின்ன ஒரு டைட்டில் ஸோ கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு இருக்கிறது திருப்பானுங்க. ஸோ அளப்பறைகள், ஸோ அதாவது நம்ம கூட இந்த கிரிக்கிறதுக்குனே ஒரு திருப்பானுங்களேன். ஸோ அவனுக்கு தான் உண்மையை சொன்னால் நம்ம எல்லாருக்குமே காரணம் அவங்க தான். ஸோ அந்த மாதிரி கூட ஒரு ஃப்ரெண்டு, ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்கள் ரிலேட்டிவ் இருக்குங்க. ஸோ யாராவது, ஸோ உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஸ்கூல் படிக்கிற இடத்துலையோ இல்லை காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட இருந்து கூப்பிட்டுப்பாங்க. ஏன்னா சோலோ ட்ராவலிங் மோஸ்ட் நல்லது இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேஃப் இல்லை சோலோ ட்ராவல். ஓகே அம்மா, ஸோ லவ் யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வந்துடும். ஸோ டாடா பாய், நெக்ஸ்ட் யூ ஸோ மச், நாளைக்கு பார்க்கலாம்.